அறிமுகம் இல்லாதவன் ஆபத்தானவன். சிரித்த முகத்துடன் நெருங்குவார்கள். சாக்லேட் மற்றும் விளையாட்டு பொருட்கள் கொடுப்பார்கள். அந்த நேரத்தில் நாம் சிந்தித்து செயல்பட வேண்டும். அறிமுகம் இல்லாதவன் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அவர்களை நம்பாமல் இருப்பதே நல்லது. அறிமுகம் இல்லாதவர்கள் சத்தம் போடாதே என்று உங்களிடம் கூறும்போது நாம் பயந்து கொள்ளாமல் அதிகமாக சத்தம் போட வேண்டும். உங்களுடைய சத்தமானது பிறரின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருக்க வேண்டும். முதலில் அறிமுகம் இல்லாதவர்களை பற்றி உடனடியாக உங்களுடைய அப்பா அம்மாவிடம் கூற வேண்டும். அப்படி நீங்கள் உங்கள் பெற்றோரிடம் கூறாவிட்டால் அது உங்களுக்கு ஒரு பேராபத்தாக முடியும். சிந்தித்து செயல்படுங்கள். விழிப்புணர்வோடு இருங்கள். நன்றி.